தொடர் வரிசைகள். எண்களின் தொகுப்பு ஓர் ஒழுங்கு தொடர் அமைப்பில் அமைய பெற்று இருப்பின் அதனை தொடர் வரிசைகள் எனலாம். ஆ, எவ்வளவு ஆழமான கிணறு! அதில் அழகிய குட்டித்தவளை, இங்கே பாருங்க. அந்த குட்டித்தவளை படிக்கட்டுகளை தாண்டி தாண்டி மேலே போக பார்க்கிறது. 2, 4, 6, 8. ஆமாம், ஒவ்வொரு எண்ணுடன் 2 கூட்ட அதற்கு பின்னால் வரும் எண் கிடைக்கிறது. இது ஒரு தொடர் வரிசை. முக்கோணம், இது 3 பக்கங்கள் கொண்ட பலகோணம். பக்கங்களின் அடிப்படையில் பலகோணங்கள் வகைப்படுத்தப்படும். பக்கங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பலகோணம் ஒரு வட்டமாக மாறுகிறது. அவை 3, 4, 5, 6 என்ற எண் அமைப்பை உருவாக்குகிறது. ஒரு தொடர்வரிசை முடிவுறு எண்ணிக்கையில் உறுப்புகளை கொண்டிருந்தால் அது முடிவுறு தொடர்வரிசை எனப்படும். முடிவுறா எண்ணிக்கையில் உறுப்புகள் இருப்பின் அது முடிவுறா தொடர்வரிசை எனப்படும். ஆஹா, ஒரே தாவலில் இந்த முயல் 3 அடிகளை தாண்டுகிறதே! முதல் தாவலில் 3, இரண்டாம் தாவலில் 6, மூன்றாம் முறை 9. இந்த தொடர்வரிசை அமைப்பின் வித்தியாசம் 3. 2 அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் 3. முயல் தாவலில் அடுத்துள்ள உறுப்புகளுக்கு இடையில் உள்ள பொது வித்தியாசம் மிக எண் 3. தவளை தாண்டுதலில் பொது வித்தியாசம் மிக எண் 2. பலகோணத்தில் பொது வித்தியாசம் மிக எண் 1. பொது வித்தியாசத்துடன் அமைந்த தொடர் வரிசையை கூட்டுத் தொடர் வரிசை, இதனை சுருக்கமாக ஏபி என குறிப்பிடுகிறோம். இதுவும் தொடர்வரிசை அமைப்புதான். ஆனால் அடுத்தடுத்த உறுப்புகளுக்கிடையே உள்ள வித்தியாசம் மாறுபடுகிறது. அவை பொதுவான வித்தியாசம் அல்ல. ஆகையால் இத்தொடர்வரிசை கூட்டுத் தொடர்வரிசை அல்ல. பொது வித்தியாசம் ஒரு குறை எண்ணாகவோ மிக எண்ணாகவோ ஏன் 0 கூட இருக்கலாம். இத்தொடர்வரிசை அமைப்பில் பொது வித்தியாசம் குறை எண் 2. ஆயினும் இது ஒரு கூட்டுத் தொடர்வரிசை ஆகும். 1, 10, 100, 1000 என்பது ஒரு தொடர்வரிசையா? ஆமாம், இது ஒரு தொடர்வரிசையே. இந்த தொடர்வரிசை ஓர் உறுப்பினை 10 பெருக்க அதற்கடுத்த உறுப்பு கிடைக்கப் பெறுகிறது. எனவே இது ஒரு கூட்டுத் தொடர்வரிசை கிடையாது. பெருக்குவதன் மூலம் கிடைப்பதால் இது ஒரு பெருக்கு தொடர்வரிசை ஆகும். சுருக்கமாக ஜிபி. இந்த பூஜ்யமற்ற மாறாத பெருக்கல் எண் பொது விகிதம் R என குறிப்பிடப்படும். இத்தொடர் அமைப்பு முந்தைய எண்ணை 1/4 பெருக்க கிடைத்துள்ளது. எனவே இது ஒரு பெருக்கல் தொடர்வரிசை ஆகும். இவ்வில்லைகளில் 3, 9, 27, 81 என்ற எண்கள் உள்ளது. 81 அடுத்த எண் என்னவாக இருக்கும்? ஒவ்வொரு உறுப்பும் முந்தைய உறுப்பினை 3 பெருக்குவதால் கிடைக்கப் பெற்றுள்ளது. எனவே இது ஒரு பெருக்கல் தொடர்வரிசை அமைப்பு ஆகும். ஆகையால் முந்தைய எண்ணான 81 3 பெருக்க கிடைக்கும் விடை 243.